வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நார்மல் ஃப்ரண்டாலஸ் ஆஃப் ஸ்கல் போன் நார்மா அப்படின்னா வியூன்னு அர்த்தம் ஃப்ரண்ட் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடுன்னு அர்த்தம் ஸோ நார்மா ஃப்ரண்ட் அப்படின்னா ஸ்கல்லோட ஃப்ரண்ட் சைடு வியூவுக்கு பேர் தான் நார்மல் ஃப்ரண்டாலஸ் நம்ம ஸ்கல் போன் எடுத்துக்கிட்டால் இந்த ஸ்கல் வந்து நிறையா குட்டி குட்டி போன்ஸ் ஒன்றா சேர்ந்து தான் ஸ்கல் ஃபார்ம் ஆயிருக்கு நம்ம இந்த ஸ்கல் போனை நார்மல் ஃப்ரோண்டாலிஸ் வியூவிலேருந்து பார்க்கும்போது எந்தெந்த போன்ஸ் எல்லாம் தெரியுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஜைகோமேட்டிக் போன்ஸ் ரெண்டு ஜைகோமேட்டிக் போன்ஸ் இருக்குது ரைட் சைட் ஜைகோமேட்டிக் போன் லெஃப்ட் சைட் ஜைகோமேட்டிக் போன் ஸோ ரெண்டு ஜைகோமேட்டிக் போன்ஸ் இருக்குது ரெண்டு மேக்ஸெல்லா போன்ஸ் இருக்குது ரைட் சைட் மேக்ஸெலாம் லெஃப்ட் சைடு மேக்ஸெலாம் இந்த இடத்துல ரெண்டு மேக்சலா போனும் செய்கிறது இது இன்டர் மேக்ஸிலரி ரீசூச் ரெண்டு மேக்சலா போனும் ஒன்றோட ஒன்று சேருது மேலே ரெண்டு மேக்சலா போனும் ஒன்னோட ஒன்றும் சேரலை பிகாஸ் நடுவில் நெய்ஸல் போன் ப்ரெசெண்ட் ஆகிருக்கு ஸோ ரெண்டு மேக்சலா போன் இருக்குது ரெண்டு சைகோமேட்டிக் போன் இருக்குது ஒரு மேண்டபிள் போன் இருக்குது கீழே லோவர் ஜாவை ஃபார்ம் பண்ணுற இந்த போனுக்கு பேர் தான் மேண்டபிள் போன் அடுத்தது ஒரு ஃப்ரண்டல் போன் இருக்குது மேலே இருக்கிற இந்த போன் தான் ஃப்ரோண்டல் போன் அடுத்தது நேசல் போன்ஸ் ரெண்டு நேசல் போன்ஸ் இருக்குது ரைட் சைடு நேசல் போன் லெஃப்ட் சைடு நேசல் போன் ரெண்டு நேசல் போனும் ஒன்னோட ஒன்று சேரும் அது இன்டர் நேசல் சூச்சர் ஸோ ரெண்டு நேசல் போன் ரெண்டு மேக்ஸலா போன் ரெண்டு ஜைகோமேட்டிக் போன் ஒரு ஃப்ரண்டல் போன் ஒரு மேண்டபிள் போன் இதெல்லாம் தான் நார்மல் ஃப்ரோண்டாலஸ் ஆஃப் ஸ்கல்லேருந்து பார்த்தா நம்மளுக்கு தெரிகிற போன் இந்த நார்மல் ஃப்ரோண்டாலஸை நம்ம நாலு ரீஜனாக டிவைட் பண்ணி படிப்போம் ஒன்று ஃப்ரோண்டல் ரீஜன் மேலே இருக்கிற இந்த நான் கலர் அடிச்சிருக்க ரீஜன் தான் ஃப்ரோண்டல் ரீஜன் அடுத்தது ஆர்பிட்டல் ஓப்பனிங் ஐ ஆர்பிட் வந்து உட்கார்றதுக்காக ஸ்கல்லில் இருக்கிற ஓப்பன் ஆர்பிட்டல் ஓப்பனிங் அடுத்தது நேசல் எப்பேச்சர் எப்பேச்சர் அப்படின்னாலும் ஓப்பனிங் அப்படின்னாலும் ஒன்று தான் ஸோ நோஸ் இருக்கிற இடத்துல இப்போ இருக்கிற ஓப்பனிங்க்கு பேர் தான் நேசல் எப்பேச்சர் அடுத்தது லோவர் பார்ட் ஆஃப் ஃபேஸ் ஃபேஸோட மீதி இருக்கிற லோவர் பார்ட் இப்படி நாலு ரீஜனாக டிவைட் பண்ணி தான் நம்ம இந்த நார்மல் ஃப்ரண்டாலஸை படிப்போம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ரண்டல் ரீஜன் ஃப்ரோண்டல் ரீஜனில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சூப்பர் சில்லரி ஆர்ச்சஸ் ஐ ஆர்பிட்டோட மீடியல் சைடில் ஐப்ரோஸ் இருக்கிற இடத்துல மீடியல் சைடில் மட்டும் இருக்கிற சின்ன ஆர்ச்சுக்கு பேர் தான் சூப்பர் சில்லரி ஆர்ச்சி ஸோ ரைட் சைடில் ஒரு ஆர்ச் லெஃப்ட் சைடில் ஒரு ஆரிச்சு இருக்கும் இதுதான் சூப்பர் சில்லரி ஆர்ச்சஸ் அடுத்தது க்ளாபெல்லாம் அப்படிங்கிறது இந்த சூப்பர் arches ஆர்ச்சஸோட நடுவில் இருக்கிற பாயிண்ட்டுக்கு பேர் கிளாபெல்லா அதாவது பொட்டு வைக்கிற இடத்துக்கு பேர் கிளாபெல்லா அடுத்தது நேசியான் நேசியான் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டு நேசல் போனும் சேர்றது நேசல் சூச்சார் இந்த ரெண்டு நேசல் போனும் மேலே இருக்கிற ஃப்ரோண்டல் போன் கூட சேர்றத ஃப்ரோண்டோ நேசல் சூச்சார் ஸோ இது ஃப்ரோண்டோ நேசல் சூச்சார் இது இன்டர் நேசல் சூச்சார் இந்த ரெண்டு சூச்சரும் மீட் பண்ணுற மிட் பாயிண்ட்டுக்கு பேர் நேசியான் ஃப்ரோண்டோ நேசல் சூச்சரும் இன்டர் நேசல் சூச்சரும் ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு பேர் நேசியோன் அடுத்தது ஃப்ரோண்டல் ட்யூபர் ஓர் ஃப்ரோண்டல் இம்மினன்ஸ் ஃப்ரோண்டல் போனோட இந்த அப்பர் பார்ட்டில் சும்மா லைட்டாக தடவி பார்த்தா சின்னதாக ஒரு மேடு மாதிரி தெரியும் ரெண்டு சைட்லேயும் அதுதான் ஃப்ரண்டல் டியூபர் ஆர் ஆல்சோ கோல்டஸ் ஃப்ரோண்டல் இம்மினன்ஸ் அடுத்தது ஆர்பிட்டல் ஓப்பனிங்கை பற்றி பார்க்க போகிறோம் ஆர்பிட்டல் ஓப்பனிங்கில் என்னென்ன போன்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஐஆர்பிட்டா ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வேன் ஃப்ரோண்டல் போன் மேலே இருக்கிற இதை ஃப்ரோண்டல் போன் அடுத்தது ஸ்பீனோய்ட் போன் இது ஸ்பீனோய்ட் போன் அடுத்தது எத்தமாய்ட் போன் அடுத்தது லாக்ரிமல் போன் அடுத்தது மேக்ஸல்லா போன் இது ஃபுல்லாக மேக்செல்லா போன் கடாசியா ஜைகோமேட்டிக் போன் ஸோ இந்த ஆறு போன்ஸும் சேர்ந்து தான் ஐ ஆர்பிட்டை ஃபோம் பண்ணுது ஃப்ரண்டல் போன் ஸ்வீனாய்டு போன் எத்தமாய்ட் போன் லாக்ரிமல் போன் மேக்ஸெல்லா போன் அண்ட் ஜைகோமேட்டிக் போன் அடுத்தது இந்த ஐ ஐஆர்பிட்டோட அடுத்த டீட்டெயில்ஸ் படிக்க போகிறோம் இந்த ஐ ஆர்பிட் ஒரு கொட்ராங்குலர் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஓப்பனிங்காக கொட்ராங்குலர் ஷேப்னா என்ன இதுக்கு நாலு சைட்ஸ் இருக்குது ஸோ இந்த நாலு மார்ஜின்ஸை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்ரா ஆர்பிட்டல் மார்ஜின் ஆர்பிட்டோட மேல் பகுதியில் இருக்கிற மார்ஜின்க்கு பேர் சூப்ரா ஆர்பிட்டல் மார்ஜின் சூப்ரானா மேலன்னு அர்த்தம் ஸோ இது சூப்ரா ஆர்பிட்டல் மார்ஜின் கீழே இருக்கிறது இன்ஃப்ரா ஆர்பிட்டல் மார்ஜின் இன்ஃப்ரானா கீழேன்னு அர்த்தம் ஸோ வெளி பக்கத்தில் இருக்கிறத லேட்ரல் ஆர்பிட்டல் மார்ஜின் உள்பக்கத்தில் இருக்கிறது மீடியல் ஆர்பிட்டல் மார்ஜின் இதுதான் ஐ ஆர்பிட்டோட ஃபோர் மார்ஜின்ஸ் இப்போ அடுத்தது இந்த ஐ ஆர்பிட்டில் இருக்கிற இந்த ஃபோர் மார்ஜின்ஸையும் ஃபார்ம் பண்ணுற போன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ மார்ஜினை ஃபார்ம் ஃப்ரோண்டல் போன் இது சூப்ர்பிட்டல் மார்ஜின் அந்த ஆர்பிட் அந்த மார்ஜினை ஃபார்ம் அடுத்தது இன்ஃப்ரார்பிட்டல் மார்ஜின் இன்ஃப்ரார்பிட்டல் மார்ஜினை பார்த்தா ரெண்டு போன்ஸ் சேர்ந்து தான் இந்த இன்ஃப்ரார்பிட்டல் மார்ஜினை ஃபோம் பண்ணுது மீடியல் சைடில் பார்த்தா மேக்ஸிலா போன் லேட்ரல் சைடில் பார்த்தா சைகோமேட்டிக் போன் ஸோ மீடியல் சைடில் மேக்சிலா லேட்ரல் சைடில் ஜைகோமேட்டிக் லேட்ரல் ஆர்பிட் மார்ஜினை பார்த்தா அங்கேயும் ரெண்டு போன்ஸ் இருக்குது மேலே அபவ் ஃப்ரோண்டல் போன் கீழே சைக்குமேட்டிக் போன் ஸோ அபவ் ஃப்ரோண்டல் போன் பெலவ் ஜைகோமேட்டிக் போன் அடுத்தது மீடியல் ஆர்பிட்டல் மார்ஜின் மீடியல் ஆர்பிட்டல் மார்ஜினை பார்த்தா அங்கேயும் ரெண்டு போன்ஸ் இருக்குது மேலே ஃப்ரோண்டல் போன் கீழே மேக்ஸிலா போன் இதில் நான் என்ன எழுதியிருக்கேன் நோட்ஸில் ஃப்ரோண்டல் ப்ராசஸ் ஆஃப் மேக்ஸெலா அப்படின்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா என்னென்னா இப்போது இது மேக்ஸெலா போன் மேக்செல்லா போன் இங்கே இருக்க ஃப்ரோண்டல் போன் இங்கே இருக்க frontal bone கூட maxilla போன் போய் சேர்றதுக்காக boneல போன்லேருந்து ஒரு கை மாதிரி வந்து இந்த இடத்துல நீட்டாக இருக்கு இல்லையா bone போன் கையை நீட்டி frontal போனை தொடுது அப்படி maxilla போன் frontal போனை தொடுறதுக்காக கை நீட்டுறதுக்கு பேர் தான் ப்ராசஸ் ஆஃப் bone போன் மேக்சிலா ஃப்ரோண்டல் ப்ராசஸ் இதுதான் ஸோ ஐ ஆர்பிட்டோட மீடியல் மார்ஜினாக ஃபார்ம் பண்ணுறது யார் மேக்சிலா போனோட frontal ப்ராசஸ் அடுத்தது நோஸோட போனியப்பேச்சர் பற்றி பார்க்க போகிறோம் இந்த போனியப்பேச்சர் பார்க்குறதுக்கு பியோர் ஷேப்பில் இருக்கும் மேல் பகுதி நேரோவாக இருக்கும் கீழ்பகுதி அகலமாக இருக்கும் இந்த நோஸோட போனியப்பேச்சரை என்னென்ன போன்ஸ் வந்து சுற்றி வளைச்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் மேலே அபவ் பார்த்தா நெய்ஸல் போன்ஸோட லோவர் பார்டர்ஸ் ஸோ இது நே இது நேசல் அப்பேச்சார் நேசல் அப்பேச்சரோட அப்பர் பார்ட்டை பார்த்தா நீசல் போனோட லோவர் போர்டர் தான் இந்த அப்பர் பார்ட்டை ஃபோம் பண்ணுது அடுத்தது கீழே பார்த்தா மேக்ஸில்லாவோட நேசல் நாட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இது நோ நோஸோட போனியப்பேச்சரோட லோவர் பார்ட் இந்த லோவர் பார்ட்டை ஃபோம் பண்ணுறது யார் மேக்சில்லா போனோட நேசல் நாட்ஸ் மேக்ஸில்லா போன் இந்த இடத்துல இப்படி வளைஞ்சிருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் நேசல் நாட்ஸ் மேக்ஸிலா போனோட நேசல் நாட்ஸ் தான் இந்த போனி அப்பச்சர் ஆஃப் நோஸோட லோவர் பார்ட்டை ஃபார்ம் பண்ணுது அடுத்தது அதர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நேசல் அப்பச்சர் நேசல் போன்ஸோட ஆர்டிகுலேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஸோ இது நேசல் போன்ஸ் இந்த நேசல் போன் அண்டீரியர் சைடில் என்ன ஆர்டிகுலேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு நேசல் போனும் இன்னொரு நேசல் போனும் ஒன்று சேர்றது தான் அதோட ஆன்டீரியர் சைடில் இருக்கிற ஆர்டிகுலேஷன் ஸோ ஒரு நேசல் போன் இன்னொரு நேசல் போன் கூட ஆர்டிகுலேட் ஆகுது அதுக்கு பேர் என்ன நான் சொன்னேன் இன்டர் நேசல் சூச்சர் அடுத்தது போஸ்டீரியர் சைடில் இந்த நேசல் போன்ஸ் மேக்ஸிலா போன் கூட ஆர்டிகுலேட் ஆகுது இது நேசல் போனோட போஸ்டீரியர் சைட் போஸ்டீரியர் சைடில் யார் இருக்கா மேக்ஸிலா போனோட ஃப்ரோண்டல் ப்ராசஸ் தான் இருக்குது ஸோ மேக்சில்லா போனோட ஃப்ரோண்டல் ப்ராசஸ் கூட நேசல் போனோட பொஸ்டீரியர் ஆர்டிகுலேஷன் இருக்குது ரைட் சைட் நேசல் போன் ரைட் சைடு மேக்ஸிலாவோட ஃப்ரோண்டல் ப்ராசஸ் கூட சேருது லெஃப்ட் சைட் நேசல் போன் லெஃப்ட் சைட் மேக்சலோட ஃப்ரோண்டல் ப்ராசஸ் கூட சேருது நேசல் போனும் மேக்சில்லா போனும் சேர்கிற ஜாயிண்ட்டுக்கு பேர் நேசோ மேக்ஸிலரிஸ் உச்சார் அடுத்தது மேலே இந்த நேசல் போன் யார் கூட சேருதுன்னு பார்த்தா ஃப்ரான்டல் போன் கூட சேருது அந்த சூச்சர்க்கு பேர் ஃப்ராண்டோ நேசல் சூச்சர் சுப்பீரியரில் நேசல் போன் ஃப்ரான்டல் போன் கூட சேருது அந்த சூச்சர்க்கு பேர் ஃப்ரண்டோ நேசல் சூச்சர் இன்ஃபீரியர் சைடில் இந்த நேசல் போன் கூட நேசல் கார்டிலேஜ் வந்து அட்டாச் ஆகப் போகுது ஸோ இந்த இடத்துல தான் நேசல் கார்டிலேஜ் வந்து அட்டாச் போகுது அடுத்தது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா ரீன்யோன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது இது என்ன பாயிண்ட் அப்படின்னா இன்டர்நேசல் சூச்சரோட லோவஸ்ட்டு பாயிண்ட்டை தான் நம்ம நேஸ் ரீநியான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது இன்டர்நேசல் சூச்சர் இந்த இன்டர்நேசல் சூச்சரோட லோவஸ்ட்டு பாயிண்ட் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் அதுதான் தான் நம்ம ரீன்யூன் அப்படின்னு சொல்லுவோம்